ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி நியூஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம நோக்கியாவோட நியூ லான்ச்சான 6.1 Plus அப்படிங்கிற மொபைலை வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஃப்ளாஷ் சேலில் போயிட்டுருக்கு. நேற்று தான் ஆர்டர் போட்டோம், இன்றைக்கி டெலிவரி ஆயிடுச்சு நமக்கு. இந்த மொபைல் வந்து இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். நோக்கியா வந்து சில பல வருஷத்துக்கு முன்னாடி நல்லா கொடியேற்றி பறந்துச்சு மொபைல் ஃபீல்டில். சுத்தமாக ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு மொபைலும் இல்லை. நோக்கியா வந்து கிட்டத்தட்ட கம்பெனியும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ மறுபடியும் கொண்டு வந்துருக்காங்க நோக்கியா. அதே பிராண்டு தான், ஆனால் வந்து HMD குளோபல்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து நோக்கியாவை அண்டர்டேக்கிங் பண்ணி அவங்க தான் மொபைல் லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. பழைய நோக்கியாவோட இது ஓன் பிராண்டு கிடையாது, HMD குளோபல்னு சொல்லி மாறிடுச்சு. இவங்களும் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய மொபைல் விட்டுட்டாங்க நோக்கியாவில். ஆனால் வந்து எந்த மாடலுமே சொல்லிக்க முடியாது சக்ஸஸ் இல்லை. இது வந்து சைனாவில் நோக்கியா X6 பேரில் லான்ச் ஆச்சு. அங்கே நல்ல வரவேற்பு இருந்ததுனால இந்தியாவில் வந்து நோக்கியா 6.1 Plus அப்படிங்கிற பேரில் Android 1 நோக்கியா விட்டுருக்காங்க. பாக்ஸில் பார்த்தோம்னா என்ன ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்காங்கன்னா 5.2 inch Full HD டிஸ்பிளே, பேக்கில் வந்து 16MP அண்ட் டெப்த் சென்சர் இருக்காங்க, 5MP கேமரா, ஃப்ரண்ட் கேமரா வந்து 16MP, குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 636 ப்ராசஸர் போட்டிருக்காங்க. இந்த 636 தான் இப்போ மிட்ரேஞ்ச் மொபைலில் வந்து ஒரு ஃபேமஸ் சிப்னே சொல்லலாம். அதாவது வந்து முதல் எம்ஐ நோட் ஃபைவ் ப்ரோ போட்டாங்க. எம்ஐ நோட் ஃபைவ் ப்ரோ, இந்த நோக்கியா 6.1 Plus்ஸு, அசூஸ் ஜென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ M1, அதுக்கப்புறம் இப்போ Realme 2 ப்ரோ, அதுவும் வந்து 660 ப்ராசஸராக இருந்தாலும் இந்த மிட்ரேஞ்சில் தான் எல்லாம் பயங்கர காம்பினேஷன் போயிட்டுருக்கு. இது 6.1 Plus வந்து மொபைல் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். இந்த மொபைல் வந்து MRP எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து இது 16,000 நம்ம வாங்கினோம். ஆனால் MRP வந்து மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் 17,600 போட்டிருக்காங்க. அதாவது வந்து 600 எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, அவ்வளோதான். மற்ற மொபைல்லாம் 1,000 எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க. இந்த மொபைல் வந்து 600 தான் நம்ம வாங்கின ரேட்டோட எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஸ்டார் வேல்யூ எதுவும் போடலைன்னு நினைக்கிறேன், ஸ்டார் வேல்யூ வந்து எதுவும் போடல. இது பிளாக் கலர் வேரியண்ட்டு. மொபைல் எப்படி இருக்குங்கிறத நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் தான் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் பை ரைசிங் ஸ்டார்ஸ் மொபைல் ப்ரைவேட் லிமிடெட், பிளாட் நம்பர் 2B, சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், ஸ்ரீபெரும்புதூர். சிப்காட்டில் ப்ரைவேட் கம்பெனி ஒன்று மேனுஃபேக்சரிங் பண்ணுது. மார்க்கெட்டட் பை HMD குளோபல் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். மார்க்கெட்டட் தான் HMD. நோக்கியாங்கிற பேர் தான் மற்றபடி வந்து இந்த மொபைல் வந்து நோக்கியாவோட பழைய இதுன்னு சொல்லி நம்ம எந்த வகையிலையும் சொல்ல முடியாது. ஆனால் மொபைல் வந்து இது நல்லா ஹிட்டான மொபைல், சைனாவில் இன்னும் ஃபேமஸாக போயிட்டுருக்குன்னு சொல்லி பேங்கூர் வெப்சைட்லாம் நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக இருக்குது இந்த மொபைல். இது நல்லா கிளாஸி பிளாக்காக இருக்கும், நல்லா ப்ரீமியம் லுக் இருக்கும் இந்த மொபைலுக்கு. இந்த மொபைல் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இதில் வந்து மொபைல் போக சிம் எஜெக்டர் பின்னு மற்றபடி புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேனுவல் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற புக்லெட்ஸு. இதில் ஒரு பாக்ஸ் தனியாக இருக்குது. இந்த பாக்ஸில் பார்த்தோம்னா 10V சார்ஜர் அடாப்டர், அதாவது வந்து ஃபாஸ்ட் சார்ஜரு, ப்ளஸ்ஸு எதுவும் பேக் கேஸ் எதுவும் வரல. இதில் வந்து மற்ற கம்பெனி கொடுக்குற மாதிரி சிலிக்கான் பேக் கேஸ் எதுவும் வரல. Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சாம்சங் மாதிரியே இவங்களும் வந்து ஒரு இன்பில்ட் ஹெட்செட் கிடையாது, நார்மல் ஹெட்செட், பிளாக் கலரில் நார்மல் வித் மைக்கோடு கொடுத்துருக்காங்க. பழைய நோக்கியா ஃபோனில் வந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 3.5 mm ஜாக்கோட சாம்சங்கு இந்த பிராண்டு தான் வந்து ஹெட்செட் கொடுக்குறாங்க. மற்றபடி MIலாம் நம்ம ஹெட்செட் எதிர்பார்க்க முடியாது. மொபைல் வந்து நல்லா கிளாஸி ஃபினிஷாக இருக்குது, நல்ல ப்ரீமியம் லுக்கு, ஒரு ஹையர் எண்ட் மொபைல் யூஸ் பண்ணுற ஃபீலிங் கிடைக்கும் கண்டிப்பாக நமக்கு. Android 1, அதனால் வந்து பக் இருக்க வாய்ப்பே இல்லை. மேக்ஸிமம் வந்து OS, பியூர் OS, நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக ஃபிங்கர் பிரிண்ட்டை சுற்றி கேமராவை சுற்றி ஒரு லைன், சில்வர் லைன் ஒன்று வருது. நோக்கியா பிராண்டு கீழே Android 1 ஃபங்க்ஷனோட சரி. மற்றபடி பார்த்தோம்னா பேக் சைடு வந்து Type-C கேபிள் ப்ளஸ் இது வந்து ஸ்பீக்கரு மைக் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து வேல்யூம் ராக்கர் கீ ப்ளஸ் ஆன் ஆஃப் கீ, இது நல்லா சில்வரில் போட்டிருக்காங்க. அதனால் வந்து நல்ல லுக்குன்னு லுக் வைஸாக மொபைல் நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து ஏர்பேஸு ப்ளஸ் 16MP ஃப்ரண்ட் கேமரா, நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்லா கருவெல்லாம் நல்லா 2.5D கிளாஸ் போட்டிருக்காங்க, அதனால் நல்லா எட்ஜெல்லாம் நல்லா கிளியராக கவர் ஆகுது. மொபைல் வந்து பூட்டப் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணோடனே நம்ம MIA1, MIA2 அந்த மாதிரி Android 1 சொல்லி ப்ரோக்ராம் வருது. Android 1 வந்ததுக்கப்புறம் நோக்கியா
அதே ப்ளூ கலர் நோக்கியா நம்ம முதல்ல பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, பழைய நோக்கியாவோட என்ன நேம் வருமோ ஆன் பண்ணும்போது அதே சைஸில் தான் நோக்கியான்னு சொல்லி வருது. அதே நோக்கியா டோன், எந்த மாற்றமும் இல்லை, அதே நோக்கியா டோன் தான் வருது. மொபைல் வந்து நல்ல யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஹேண்டாக நல்லா ஃபினிஷிங் நல்லா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு மட்டும் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து மற்றபடி வந்து மொபைல் நல்லா ஸ்லீக்காக ஸ்லிம்மாக சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரலாக இருக்குது, 70,000 இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் ஹெவி. ஆனால் சாம்சங்கு இதை விட ஹெவியாக இருக்குது, 20,000 போட்டால் தான் இந்த கிளாஸ் ஃபினிஷிங், 20,000 எவ்வளோ தான் கண்டிப்பாக கிடைக்கும். 17,000 சாம்சங் அளவுக்கு ஹெவியாக இல்லை, ஆனால் வந்து எம்ஐ மற்ற அசூஸ் ஜென் ஃபோனோட போட்டி போடும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கூட தான். ஆனால் இது கொஞ்சம் பிராண்ட் நேம்ங்கிறதுனால ஒரு 1,000 எக்ஸ்ட்ரா இருக்கலாம். மற்றபடி மொபைல் எப்படி இருக்குங்கிறத நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் அடுத்த ரிவ்யூ போடுவோம்.